மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனை ஆதரித்து திரைப்பட காமெடி நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் கடை வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பிரச்சாரம் செய்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அனுமதி பெறாமல் பிரச்சாரம் செய்வதாக கூறி பவர் ஸ்டார் சீனிவாசனை திருப்பி அனுப்பி வைத்தனர். கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து திரைப்பட நடன இயக்குநர் கலா மாஸ்டர் வடவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். எம்ஜிஆர் நகர், கருப்பராயன் கோவில் வீதி, பி என் புத்தூர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்த அவர் பொதுமக்களுடன் இணைந்து நடனமாடி வாக்கு சேகரித்தார். தருமபுரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஆமணி கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணியுடன் சேர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது கக்கஞ்சிபுரத்தில் இளைஞர்களுடன் சேர்ந்து கைப்பந்து விளையாடியும், ஒட்டப்பட்டி பகுதியில் மீன்கடையில் மீன் வியாபாரம் செய்தும், ஆவின் பாலகத்தில் காஃபி போட்டுக் கொடுத்தும் வாக்கு சேகரித்தார். தென்சென்னை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் ஜே ஜெயவர்தன் கே கே நகர் பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது சாலையில் நடந்து சென்ற பெண் திடீரென வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்ததை கண்டதும் உடனடியாக தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு அந்த பெண்ணுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்ததோடு அவரை ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இறுதி வரை உடனிருந்து பார்த்துக் கொண்டார். கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் திரண்டு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க கூட அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக குற்றம் சாட்டினர். இதையடுத்து தாம் வெற்றி பெற்றால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதாக அண்ணாமலை உறுதியளித்தார். நான் தான் உங்க ஊர்ல யாரு பணம் வாங்குறாங்க, கனெக்ஷனுக்கு எவ்வளவு பணம் வாங்குறாங்கன்னு நான் சொல்றேன். ஏன் தாய், நான் தான் சொல்றேன்ல தாய், இத பண்றாங்க. இதுக்கு தீர்வு என்னங்க? இதுக்கு தீர்வு ஒரு முறை நீங்க மாத்தி இந்த அண்ணாமலை தம்பிக்கு வாய்ப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.